என்னடா அது? நான் இனிமே பாக்ஸிங் போட மாட்டேன்னு முடிவு எடுத்துக்கிறேன் மாஸ்டர். உன்ன பெரிய பாக்ஸர் ஆகி பார்க்கணும்னு நான் கல்யாணம் கூட பண்ணிக்கலடா, உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீங்க பெரிய பாக்ஸர் ஆகணும் தான் நினைச்சீங்க, ஆனா நான் இன்னைக்கு பெரிய கொலகாரன் ஆயிட்டேன் மாஸ்டர். நீங்க பாக்ஸருங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க, பாக்ஸருங்க அனாதைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, அந்த அனாதைங்க வளர்ந்து கொலகாரன் ஆயிட்டு இருக்காங்க மாஸ்டர். நீ செஞ்சது கொலை இல்லடா, நாக் அவுட். அதே பஞ்ச ரிங்குக்கு வெளியே அடிச்சிருந்தா அது கொலை. ரெண்டு ஒண்ணுதான் மாஸ்டர். வெளியே வர பகைய ரிங்கில் ஏறி தீர்த்துக்கிறோம், ரிங்கில் வர பகைய வெளியே வந்து தீர்த்துக்கிறோம். இது ஆரம்பிச்சது யாருன்னு தெரியல, ஆனால் இது என்னோட முடியட்டும். என்னை வெட்ட தானடா வந்தீங்க, வாங்க வெட்டுங்க. நீ ஜெயிச்சது கொடுத்தாங்களே இந்த பணம், இதை என்னடா பண்றது? கோயில் உண்டியில் போடுறதா இல்லை குப்பத்தொட்டியில் போடுறதா? இந்தாடா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஆறுமுத்தை எப்படியா காப்பாத்துங்க, வாங்கிக்கடா. மன்னிச்சிருங்க. என்ன திருவேங்கடம் பூலோ எட்டு ரவுண்டு குத்துக்கிட்டாரா? அது வந்து சார், அவன் முதல் ரவுண்டுக்கே ஸ்டேஜ் மேல வரமாட்டான் போல் இருக்கு சார். என்னையா உளற? ஆறுமுகத்தை சாவுற அளவுக்கு அடிச்சிட்டமே சென்டிமெண்டா ஃபீல் ஆகி இனிமே சண்டையே போட மாட்டேன் அங்காள மங்கோல சத்தியம் பண்ணிட்டு நாளைய போட்டான் சார். என்ன விளையாடுறா? 500 கோடி வியாபாரம் பண்ணிருக்கோம், ஸ்பான்சர் யார் பதில் சொல்றது? இந்த ஃபைட் மட்டும் நடக்கலதான் சேனலே இழுத்து மூட வேண்டியதான். அவன் மேல கேஸ் போட்டு நஷ்டஈடு கேக்கலாம். யோ, அவன் 10 பைசா கூட தேட மாட்டாயா? அந்த குரங்க வச்சு நம்ம காட்டுற வித்தைக்கு தான் மதிப்பு அந்த குரங்குக்கு இல்ல. டேய், அவன் காசுக்காக ஏதோ டிராமா பண்ற போல சார். அவன் சோக்கலை இருக்கும்போது பணத்தை சட்டை பண்ண மாட்டான் சார். மாலை வேற போட்டு சாமியார் ஆயிட்டான், அவனை பணத்தை கட்டி கவுக்க முடியாது சார். அவன் கூட யாரெல்லாம் இருப்பான்? 2-4 பொறுக்கி பசங்க இருக்காங்க சார், அப்புறம் அந்த லவ்வர், அதான் அந்த மலையாள பொண்ணு சார், அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர். யார் சொன்னா கேட்பான்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் சார். அவன் வீக்னஸ் என்ன? பிடிவாதம் தான் சார். அப்ப ஒண்ணு பண்ணுங்க சொல்லுங்க சார். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காவி வேட்டியும் மாலையும் அனுப்புங்க. அவன் பிரச கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பிரச கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அரை இறுதியில் குருதயாளை வெல்ல சாமியாரானார் பூலோகம், 48 நாள் அங்காளம்மனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அகில இந்திய சாம்பியன் ஆவேன் ஆவேசத்துடன் பூலோகம் சபதம். பிரஸ் சமாளிச்சாலும் சண்டை நடக்குங்கிற நம்பிக்கை வரல சார். நம்பணும், நம்புங்க. பூலோக சாமியார் ஆயிட்டா அவன் பின்னாடி சந்தோஷம் சந்தோஷமா சுத்துவேன் நினைச்சியா? அவன் பொறுக்கினா எச்ச பொறுக்கிடா. அவன் கிளவுஸ் போட்ட பாக்ஸர், நான் கிளவுஸ் போடாத பாக்ஸர்டா. சீக்கா போட்டு தேய்ச்சி இந்த தலையிறக்கெல்லாம் மார்க்கெட்ல விற்காத சோப்பு போட்டு தேய்ச்சவன்டா. ஏன் தலையில முழங்கா இருக்க அவன்? நான் நினைச்சபடி இந்த மேட்ச் நடக்கும். பூலோகத்துக்கும் தயாளுக்கும் புது பகையை ஊதுங்க. சண்டை நடக்கும்னு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு நஷ்டம்னா பூலோகத்தை கொண்டுடுவேன். கோடிக்கணக்கில் இனிமேல் நீ மூட்டை தூக்கூடா. தயாலனோட பாக்ஸிங் தான் பண்ணும். யார் சொன்னது? அதோ அவர் தான் சொன்னாரு. ஏ செட்டியார் கடைய மூடுறா. யார் நீங்களா? ஏ புலோகம், என்னடா ஸ்டேஜ்ல அடிச்சு பிலிம் காட்டுன, இங்க வந்து உழைக்கிற மாதிரி ஷோ காட்டுறியா? உன்னை உதைக்காம நார்த் இந்தியாவுக்கு வண்டி ஏறிடு வேணானா? அடிக்கிறது நான் இங்கே அடிச்சுக்க தயாலு. இதுல என்ன இருக்கு? நான் பண்ண தப்புதான், நாளைக்கு அடியில் எதிரியை வீழ்த்தியவன், ஒரே அறையில் இந்திய சாம்பியனை கலங்க வைத்தவன், பழிவாங்க துடிக்கும் வட இந்தியன்,
வெற்றிக்காக அங்காளம் அனுக்கு விரதம் இருக்கும் தென்னிந்தியன் இந்திய பலசாலி யார் காண தவறாதீர்கள் உங்கள் FSC சேனலில் 24 ஆகும். நீ இனிமே இங்க தங்குறது நல்லதில்ல, ஏன்னா தயாலனாலையும் சேனல்னாலையும் உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீ நிம்மதியா நம்ம காலேஜ் கேன்டீன்ல போய் தங்கு. காலேஜ் சென்னையை விட்டு தள்ளி இருக்கு, அமைதியான சூழ்நிலை. அங்க நீ ஒரு வேலை கூட செய்ய வேண்டாம், கல்லால உட்கார்ந்தாலே போதும். மாமி சாமியோட வராமச்சி. இவன் தான் பூபதி, BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபைனல்லையும் மோசமான பையன். பாலிடிக்ஸ் லெவலில் வேற பவர் இருக்கு. காலேஜ் அவனை பார்த்து பயப்படும். காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே வருதில்ல, மறுபடியும் கேன்டீன் திறக்கிறோம். ஆள் பத்தில சோ இவங்களை புதுசாக சேர்த்திருக்கோம். உளுந்தோட நல்லா போடுவார் சார். அப்படியா? டேய் சரத், இனிமேல் சைட் டிஷ் வாங்க, வெளியே போக வேணா. இந்த சாமியாரே செஞ்சுட்டு. ஆமா சாமி, உன் பேர் என்ன? பூலோகம். என்னது? பூகாலம். பூகாலம் இல்லடா, பூகம்பா. பூகம் இல்லடா, புஷ்பானா. டேய் மச்சி, புஷ்பானா இல்லடா, புஷ். இனிமே உன் பேரு புஷ். ஆள பாரு எங்க இருந்து வராங்க. மச்சி, நேத்து பார்ல செம்ம ஃபிகர். அப்படியா? கரெக்ட் பண்ணிட்டியா? கரெக்ட் பண்றேன். டேய் சாமியார வேற எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குடா. பாக்ஸர் நினைக்கிறேன். ராயபுரம் அங்காளம்மன் கோயில்ல பூக்கடை வச்சிருந்தேன். ஒரு விளம்பர கம்பெனி மேனேஜர், மருந்து விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக உன்னை கேக்குறாரு. ஆமா சார், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். கிளவுஸை போட்டுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு என் பவருக்கு காரணம் இந்த மாத்திரை தான் சொன்னா போதும். என் பவருக்கு காரணம் நீங்க சொல்ற மாத்திரையெல்லாம் இல்லைங்க, எங்க மாஸ்டர் கொடுத்த நாட்டு மருந்து தான். நான் இனிமே பாக்ஸிங் போடுறது இல்லைங்க. நீங்க போட வேண்டாம், சும்மா நடிச்சா போதும். நான் இனிமே விளையாட்டு கூட கிளவுஸ் போட மாட்டேன். உலகம் நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்லடா, நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் இன்னும் பாக்ஸர்னு கூட தெரியாது. போங்க சார், வாங்க அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் உங்களை பார்த்தாலும் படிக்க வந்த மாதிரி தெரியல. கிளம்பே
டேய் சட்டம் போடுறா, அந்த சட்டம் போடுறா. டேய் ஏய் தமிழ், இங்கே என்ன இங்கேயா பாக்குற? நம்ம பூபதி கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணிட்டாங்களாம்பா. ஏ பூபதி, அதான் பூலாங்கிறா பிள்ள, எங்களை எதுக்குடா கூப்பிட்டேன்? பூலோகம் என்ன மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்றாரு நம்ம இப்ப பாக்கலாம். பூலோகத்தோட மோத போற சண்டைக்கு தயாளன் தன்னை எப்படி தயார்படுத்திட்டு இருக்காருன்னு பாப்போம். என்ன பிரச்சனை? இனிமே ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்டயே சொல்லு. நான் ஏ கோவிந்த், சட்டரை திறந்துடு. நம்ம ஆறுமுகம் எப்படி இருக்கிறான், ஏஞ்சி நடக்கிறானா? தேரவே மாட்டான், இன்னும் மோசமா என்ன போறான். வாரத்துல ரெண்டு நாள் இட்டுன்னு போய் கரண்ட் ஷாக் வர வைக்க வேண்டியதாகுது, அதுக்கு 50,000 செலவாகுது. இப்ப கூட யாரோ புஷாம்பா, அச்சா 50,000 தரேன் நானுங்க, அதான் நாங்க வந்தோம். நான் தாண்டா அந்த புஷ்ஷு, இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா என்ன ரெண்டு தட்டு தட்டு நாலு பாட்டில் வச்சுட்டு துட்டை வாங்கின்னு போயிருக்கலாம்லடா. அவன் இப்படி இஸ்தினுக்கிறதுக்கு செத்தே போகலாம், என்ன பண்ணுறது, பழகிட்டோமே. முடிஞ்ச வரையும் போராடுவோம், முடியலன்னா அள்ளி போட்டு போக வேண்டியதுதான். ஏன்டா இப்படி பேசுறீங்க, நாமலாம் இல்லை, நான் இருக்கிறேன், நான் காப்பாற்றுவேன். நீங்க கிளம்புங்கடா, நான் பணத்தோடு வரேன். ராகுல், அடையாறு பெசநகர் ஓம் பொறுப்பு, எல்லா இடத்துலயும் பக்கா ஓட்டிரு. ஓ ஏரியா என்ன தெரியுமா? மயிலாப்பூர் அம்பேத்கர் பிரிட்ஜ். ஒரு இடம் விடக்கூடாதா சார்? ஒரு நிமிஷம். யார் நீ? தயாலன்னு பாக்கணும். எங்க இருந்து வர? ஏஆர்சி காலேஜ் பொத்தேரி. என்ன விஷயமா? பூலோகத்தை பத்தி பேசணும். ஆறுமுகத்தை அடிப்பட்ட பிறகு செல்லா வைப்பதான் மறுபடியும் பாக்குற, அவங்க ஏதாச்சும் சொன்னா கொச்சியாதப்பா. அதெல்லாம் பரவாயில்லடா. வா பூலோகம், நீ அடிச்சு கையோட நகையும் பணத்தையும் உசுர காப்பாத்த கொடுத்த, ஆனா அவன் தலையை எடுக்காம ஏன்டா துட்டு வாங்கிட்டு வந்தீங்க? நான் திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு புலோகம், உன் நல்ல மனசு எனக்கு புரியாம போச்சு. அழாதீங்க, அழாதீங்க, வாங்க. நான் போலாம் ஸ்டேஜில் ஒரேடியாக அச்சு சாவடியாமல் இப்படி படுக வச்சிட்டிய, சண்டையை விட்டு. இல்லை, சண்டையை விட்டு நீ சாமியார் ஆகிட்டல்ல, அது இவருக்கு பிடிக்கல. ஃபைனல்ஸ் வரைக்கும் சண்டை போடணுமா? நீ நீங்கள் இன்னும் கிளம்பலையா? ஆக்சிஜன் சிலிண்டரை எடுக்கணும், ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும், அடுத்த பேஷண்ட் வந்தாச்சு, டாக்டர் வந்தால் எங்களை தாம்மா திட்டுவாங்க. எதுக்கு எல்லாரும் கிளம்ப சொல்றீங்க? இவங்க இன்னும் பணம் கட்டல, ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. முதல்ல பணம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இந்த பாருப்பா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல உங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் செலவே 25,000 ஆகும், அதுவே அவங்களால கட்ட முடியல. இனி ஆபரேஷனுக்கு 5,00,000 எங்க இருந்து கட்ட போறீங்க? இதுல 50,000 பணம் இருக்குது, இப்பவே அதை கட்டுங்க. ரெண்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், ஆபரேஷன் நல்லபடியா பண்ணிடலாம். சொல்லு பூலோகம், அவசரமா 1,00,000 வேணும், குடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அரே என்ன பூலோகம் புரியாம பேசுற, உதவி பண்ணா வட்டி கட்ட வச்சிருக்கேன். கலம்பு பூலோகம் வியாபார நேரம், நாம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். யூனியன் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏறாமா, ஒரு 5,000 கொடுத்து விடு. கவலையப்படாதீங்கப்பா, என் உயிரை கொடுத்தாவது ஆறுமுகத்தை காப்பாற்றுவேன். 60ல தமிழ்நாடு லெவலில் ஜெயிச்சு எம்ஜிஆர் கையால் வாங்கின மெடல் பாய், இதை விற்று என்ன வருதோ ஆறுமுகத்தை கொடுத்துருப்பான். ஏத்தா சொல்ல விடாதா, உன்னை நம்பி பந்தயம் கட்டேனே, எல்லாம் பந்தயம் பந்தயம் கட்டிருக்கியா? அவன் அவன் பிரதமர் யாருன்னு பந்தயம் கட்டுறான். இவனுக்கு எவனும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல, அப்படி இருந்தும் நீ இவனுக்கு பணம் கொடுக்கறியா? தாரா சிங் தான் டியூ கட்டலன்னு வண்டியை தூக்க சொன்னான். இப்போ தாரா சந்துக்கு நான் தான் அடியாளு, என்கிட்ட சண்டை போடாம ஊரை விட்டு போயிடுவியா? எங்க போனாலும் விட மாட்டேன், நான் உன்னை அடிக்கிற அடியில நீ கட்டணும்.
அது பாம்பே வரைக்கும் கேட்கணும்டா. போட சொல்லுவாரு நிபந்தனை ஜாமீன் வழங்குறேன். நீ சென்னை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. தினமும் திடீர்னு காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும். ஐயா, நான் செங்கல்பட்டு பக்கத்தில் பொத்தேரியில் வேலை செய்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து போகிறது நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? சரி போ, தாமர ஸ்டேஷனில் கையெழுத்து போடு. வர வரலாம் வேணாய்யா, பிரச்சனை ஆகிடும். நீ டெய்லியே வந்து போட்டுரு. ஆறுமுகத்துக்கு பணம் கட்டுறதுக்கு டேட் நெருங்கிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்? வேற வழியே இல்லை. க்ளவுஸ் போட்டுக்கிட்டு சும்மா போஸ் கொடுத்து நடிச்சினா போதும். 5 லட்சம் ரூபாய் நான் வாங்கி தரேன். சரிங்க மாஸ்டர், ஆனா இவர எங்கேயும் கூப்பிடாதீங்க, காலேஜ்க்கு வந்து எடுத்துக்க சொல்லுங்க. என்னப்பா? எனக்கு பணத்தை முதலே கொடுத்துடணும். இவ்வளவு சீக்கிரம் முடியும், ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம போன ஹாஸ்பிடல்ல இருந்து அத்தை தான் பேசினாங்க. உடனே பணம் கட்ட சொல்றாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்களா. பணம் இப்போ வந்துடும், நீ உடனே கிளம்பிடலாம். என்னப்பா மாஸ்டர், இந்த மாத்திரை கம்பெனிக்காரங்க இன்னும் வரல, ஸ்டெல்லா வேற வெயிட் பண்ணினு இருக்கு. காலேஜுக்குள்ள வந்துருப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்றதை செஞ்சு கொடுத்துரு. முதல்ல பணத்தை கொடுத்துருவாங்கல்ல? சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருவாங்கப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹலோ சார், வணக்கம். இவர் தான் எங்க விளம்பர படத்தோட டைரக்டர். ஹாய் சார். நான் என்ன பண்ணும்? நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். இந்தாங்க சார். ஸ்டேஜ் எல்லாம் ரெடியா? ரெடி சார். பேக்ரவுண்ட்ல ஃப்ளெக்ஸ் எல்லாம் மாட்டியா செக் பண்ணிட்டு எல்லாம் ரெடியா? நீங்க போய் ரெடி ஆகுங்க ப்ளீஸ். இத வந்துடுறேன் சார். இப்பவே பணத்தை வாங்கி கொடுத்துறேன் சார். ஷார்ட் ஐடி சார், வாங்க சார். சங்கர் சார், டைரக்டர் கூட்டி சார், டீடைல் பணம் கேட்டிருந்தேனே. அதை கொடுத்துறேன் சார். இந்தாப்பா சாருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு மொத்தமா. ஏற்கனவே பேசினது தானே சார்? யோ குடியா? ஓகே சார். இந்தா இந்த பணத்தை உடனே எடுத்துட்டு போய் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் சாயந்தரம் வந்துடுறேன். தனியா போயிருவேல? நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போ, கிளம்பு. நான் என்னங்க பண்ணும்? இந்த பாட்டில் இப்படி பிடிச்சுக்கோங்க, கையை நல்லா பஞ்ச் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு. எதிரியை நாக் அவுட் பண்ண 80 நாட் அவுட் கேப்சூல்.
மாஸ்டர் தாண்டா நாங்க வரும்போது ஒரு ஈக்காக கூட இருக்க கூடாது. சங்கத்தை கலைச்சு யோ இங்க நாங்க சொல்றதுதான் முடிவு.
பூலோகம் திடீர்னு வந்து சண்டை போட மாட்டேன் சொல்லிட்டா எங்க சீய வந்து அவன் வீட்டு வாசல படுத்துட்டு பாரு. ஏங்க சண்டை போட மாட்டேன்னு சொல்றது ஒரு பாக்ஸரோட உரிமைங்க. யாரு ஜெயிச்சான்னு சொல்றது எங்களோட உரிமை. முடிவு இந்தியாவுக்கு வரப்போற ஃபாரின் பாக்ஸர் யாருங்கிற எஸ்எம்எஸ் போட்டிக்கு இன்னைக்கு முடிவு சொல்லணும். ஜனங்க ஒபினியன் எப்படி இருக்கு சார்? இந்த போட்டியில் மொத்தம் 500,000 பேர் கலந்துட்டு இருக்காங்க. இதில் விளாடிமிருங்கிற பாக்ஸர் பேரை 300,000 பேரும் அலெக்சாண்டர்ங்கிற பாக்ஸர் பேரை 100,000 பேரும் சொல்லியிருக்காங்க. ஏன் சண்டையை விட்டுட்ட மைக் டைசன் முகமது அலி பேரை கூட 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. பாலாஜிங்கிற ஒரு ஸ்கூல் பையன் மட்டும் ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட ஒரு அமெரிக்கன் பாக்ஸர் பேரை சொல்லியிருக்காங்க சார். அந்த பையன் தப்பாக சொல்லியிருக்கிறான் சார். இல்லை அந்த பையன் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா நானும் அந்த ஜார்ஜை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தடை முடிஞ்சு முதல்ல ஜார்ஜ் இந்தியாவுக்கு தான் வரா சார். அவன் ஒரு சைக்கோ சார். அவன் ஜெயிக்கிறதுக்காக ரிங்ல என்ன வேணாலும் செய்வான். சொன்ன உடனே பயந்தீங்கல்ல? இதா சிச்சுவேஷன். விளாடிமிரோ அலெக்சாண்டரோ விளையாடினா அது வெறும் சண்டை. ஆனா இது ஃபயர். இந்த டோர்னமெண்ட்ல ஒரு டெத் வேணும்னு எதிர்பார்த்தேன். முதல் ரெண்டு சண்டையில நடக்கல. ஆனா இந்த சண்டையில மிஸ் ஆக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் ஜார்ஜ் கான்ஃபரன்ஸ் கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ வாவ், கெட் ஹிம் ஆன் லைன். தட்ஸ் பியூட்டிஃபுல். Hello, Mr. Deepak. Hello, Mr. George. Yes, Jack's told me all about the tournament. Welcome to India. Thanks for coming. I'm not coming to India to play around. I like to kill an Indian. Oh, yeah? Well, don't worry. That's my intention, too. No worries. See ya. Come soon. உலக ஹெவிவெயிட் சாம்பியன் ஜார்ஜ் சென்னை வருகிறார். இம்மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் இண்டிபெண்டன்ஸ் பாக்ஸிங் கோப்பைக்கான குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ள சென்னை வருகிறார். இதுவரை 6 பேரை மரணமடைய செய்துள்ள ஸ்டீவன் ஜார்ஜ் கியூபாவில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் விதிகளை மீறி எதிராளியை மரணமடைய செய்தார் என்ற காரணத்துக்காக ஓராண்டு தடையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தடைக்கு பின் இவர் கலந்து கொள்ளும் முதல் போட்டி என்பதால் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இவருடைய வருகையும் இந்த போட்டியும் குத்துச்சண்டை ரசிகர்களுக்கிடையே பெரும் பரபரப்பையும் மிகுந்த எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது. நீதிபதி அவர்களே, இந்த பொதுநல வழக்கோட நோக்கம் என்னன்னா, பாக்ஸிங்ன்ற பேர்ல குழந்தைங்க மனசுல வன்முறைய தோன்றாங்க. தனிப்பட்ட நிறுவனத்தோட கொள்ளை லாபத்துக்காக ஆபத்தான இந்த போட்டி நடக்குது. ஆகவே இந்த போட்டிக்கு தடை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியால தி கிரேட் ஷாக்கிங் நியூஸ், தயால் அண்ட் ஜார்ஜோட சண்டை நடக்குமாங்கிறது தான். இதுக்கு காரணம் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல வக்கீல் நடராஜன் போட்டிருக்கிற பொதுநல வழக்கு. ஜார்ஜ் உண்மையிலேயே ஒரு மனநோயாளி தானே? இப்ப நாம ஆய்வாளர் சந்திரசேகர் கிட்ட கேப்போம். சொல்லுங்க சார். ஆமா, மனநோயாளி தான். எல்லாரும் சண்டையில தான் வெறித்தனமா தாக்குவாங்க. ஆனா ஜார்ஜ் பயிற்சியில தன்னோட ஸ்பேரையே வெறித்தனமா தாக்குவான். அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸுக்கு அடிமையாகி தன்னோட மனைவியே ரேப் பண்ணி ஒரு தடவை அரெஸ்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் ரீஹாபிலிடேஷன். இந்த அனிமல் கூட என்னால சண்டை போட முடியாது. இதுக்காக தான் என்ன ஜெயிக்க வச்சாங்களா? ஜார்ஜை பரிசோதித்த மருத்துவர் பலர் அவர் மனநிலை சரியாக உள்ளவர்தான் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் திட்டமிட்டபடி இந்த போட்டியை நடத்தி கொள்ளலாம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. ஹலோ சார், நான் தயால் பேசுறேன் சார். அர்ஜென்ட்டா மும்பை வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். என்ன தயால், இப்படி திடீர்னு கிளம்புறீங்க? அடுத்த ஃபைட்டுக்கு இன்னொரு 10 நாள் இருக்கு சார். அதுக்குள்ள நான் போய் என்னோட வைஃப் சனியும் பாத்துட்டு வந்துறேன் சார். ஓ, ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? அதையும் நான் புக் பண்ணிட்டேன். இல்ல சார், நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். யா சார, தேங்க்யூ சார். யார் எஸ் யோவா? என்னன்னு பார்த்தல்ல
பாத்தீங்களா எப்படி டார்ச்சர் பண்ணிருந்தா இந்த பொண்ணு இப்படி ஆளு. உடனே நாம இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். அந்த டிவி காரை சும்மா விடவே கூடாது. தீர்மானம் போட்டு இந்த சண்டையை நிறுத்துங்க. தீர்மானத்தை எழுதிக்கப்பா. குரு தயால சண்டை போட அவரோட விருப்பம் இல்லாம வற்புறுத்துறதுனால இந்த சண்டையை நடத்த விட மாட்டோம்னு ஏக மனதாக தீர்மானிக்கிறோம். அப்பா ஏத்துக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்கப்பா. நான் ஏத்துக்கல. சண்டே நிறுத்தாதீங்க. நான் மறுபடியும் பாக்ஸிங்ல இறங்க போறேன். அப்பா நினைச்சா போடுவீங்கற இல்லனா போட மாட்டேங்கற. அப்புறம் எதுக்கு இந்த யூனியன்லாம்? அறிவு இருக்கு உனக்கு. அந்த சண்டேல நீ தோத்து போனதுனால தான் உன் மாஸ்டர் செத்து போனான். ஏன் மாஸ்டர் அதனால சாவல? மாஸ்டர் சாவறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர் படிச்சு பாருங்க. பூலோகம், நீ சண்டையை விட்டதும் சேனலோட ஓனர் என்னை பார்க்கணும் பேசணும்னு கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நானும் போனேன். வாங்க வாங்க. வணக்கம் சார். கொஞ்ச நேரம் வெளியே இருப்பீங்களா? ஆ பேச ஓகே சார். ப்ளீஸ் கம் சிட் டவுன். கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எத்தனையோ திறமசாலைகளை பார்த்துருக்கேன், ஆனால் சல்லடை போட்டு ஜலிச்சோம் பூலோகம் மருவ திறமசாலையை நான் பார்க்கல. ஸோ அவனை ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸர் ஆக்கி ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு உங்களை கோச்சாக்க போறேன். பூலோகத்தை சண்டை போட சொல்லுங்க. நான் எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரு விளம்பரம் சொல்றேன், அதில் அவனை நடிக்க வச்சு அதையே சண்டையாக்கி அவனை ஜெயிக்க வச்சிருவோம். இல்லை பாருங்க, இவ்வளவு நாள் அவனுடைய திறமையை வளர்த்து ஆளாக்குறது பெரிய விஷயம் இல்லை. இனிமே நீங்க செய்ய போறதுதான் வரலாறு. ஒரு வரலாறு வளர விடாம தடுக்காதீங்க. நாம எல்லாம் தமிழர்கள், தமிழன தமிழன் தான் காப்பாற்றணும். வேண்டாம் சார், அது துரோகமாயிரும். அவ என்ன அப்பா மாதிரி நினைக்கிறான். என்ன பேசுறீங்க நீங்க? எந்த அப்பாவாவது தன் பிள்ளைய சாமியாராக்குவானா? எங்க எனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்ல. இத பாருங்க, ஒரு அப்பா ஸ்தானத்திலயோ ஒரு குரு ஸ்தானத்திலயோ இருந்து நீங்க உண்மையா இருக்கணும்னா முதல்ல போய் அவனை சண்டை போட சொல்லுங்க. நானும் உன்னை பெரிய பாக்ஸர் ஆக்கணுங்கிற ஆசையில அவங்க பிளானுக்கு ஒத்துக்கிட்டேன். உலகத்தை தோத்துட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நான் யாரை வேணாலும் ஹீரோ ஆக்குவேன், யாரை வேணாலும் ஜீரோ ஆக்குவேன். வளர்த்து விடுறேன்ட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே சார். என்னடே நான் சொன்னாத நம்பிடுவியா? நான் ஒரு வியாபாரி இருக்கிறதுல மக்கள் நீ என்ன கண்டுபிடிச்ச உன்னை யூஸ் பண்ண உனக்கு எல்லாம் ஒரு நாட்டு மருந்து பரம்பரை, அதுக்கு நீ வாதியாரு. இந்த பாரு, உலக அளவு வியாபாரம் பண்றேன், காத்துலயே நடக்கிற வியாபாரம், காத்தையே காசாக்குற எனக்கு எவ்வளவு இருக்கும். அது ஏதோ துரோகம்னு சொன்னீங்க. நீ செஞ்சதுக்கு தான்டா துரோகம்னு பேரு. ஒரு வாதியாரா ஒரு அப்பனா, நீ தான்டா துரோகி. போட. உலகம், அவன் சொன்ன மாதிரி தோத்தவனா உன்னை பார்க்கவும் முடியல, துரோகிய என்னால வாழவும் முடியல. நம்ம பரம்பரைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துப்போம். எனக்கும் ஆறுமுகத்துக்கு தான் பகை இருந்தது. அவன் என்னை அடிக்கணும்னு நினைச்சா, நான் அவனை அடிக்கணும்னு நினைச்சா, அதுல ஒரு நியாயம் இருந்தது. சம்பந்தமே இல்லாம அந்த டிவிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக என்னை சண்டையில இறக்கி விட்டு தோக்கடிச்சான். இப்பதான் எனக்கு எது உண்மையான பகைன்னே புரியுது. இந்த பகைதான் நாம தீக்கணும். அதுக்காக உன் உயிரை பணைய வச்சு சண்டையில இறங்கணுமா? இது சண்டை கிடையாது, போராட்டம். இது வரைக்கும் எத்தனை அடி அடிச்சிருப்போம், எத்தனை அடி வாங்கியிருப்போம். ஒவ்வொரு அடியும் அவன் வியாபாரம் பண்ணி காசாக்கி இருக்கிறான். இனிமே ஒவ்வொரு அடிக்கும் காசு அவங்கிட்ட இருந்து நாம வசூல் பண்ணணும். நம்மள வயிற்றுல அடிக்கிறானே தீபக்கு, அவனை நாம எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும். அதனால இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. நடக்கட்டும், நான் இறங்குறேன். நீ எப்படி பாருங்க, தயாலு ஜார்ஜ் சண்டையை தானே சேனல் நடத்த போகுது. அதை நான் பாத்துக்கிறேன். ஜார்ஜே நான் குரு தயால் கிட்ட மோத மாட்டேன், பூலோகத்துக்கிட்ட தான் மோதுவேன்னு சொல்ல வைக்கிறேன். அவன் ஜார்ஜ பத்தி எதுவும் தெரியாம பேசுறாயா? அதையெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. எனக்கு வயசு இல்ல, இருந்தா நான் இறங்க வேண்டாம். இருங்கல. என்னையா பேசுறீங்க? டைசனே வந்தாலும் சண்டை போடலாம். ஒரு சைக்கோ கூட சண்டை போடுறது அசிங்கமா இல்ல? அவன் கூட மோதுறதுக்கு இந்தியாவில யாரும் இல்லைங்கிறதா அசிங்கம். இந்த சண்டை ரிஸ்க் தான், அதையும் மீறி இந்த சண்டை நடந்தாங்க. அதுக்கு நாம பூலோகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கைய தூக்குங்க.